தானியங்கி ஊர்தி பொறியியலில் தொழிற்கல்வி பிரிவில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் எனது வணக்கம் இன்னைக்கு பார்க்க போற அழகு வந்து ஏழு இந்த அழகு ஏழுல என்னன்னா குளிர்விக்கும் முறை அப்ப குளிர்விக்கும் முறையில் இது வந்து ரெண்டாவது பாகம் இதுக்கு முன்னாடி வந்து குளிர்விக்கும் முறையை பத்தி பார்த்தோம் அதாவது காற்றினால் குளிர்விக்கும் முறையில் இதுக்கு முன்னாடி உள்ள பகுதியில் பார்த்தோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு பார்க்க போற பாடப்பகுதியினுடைய கற்றல் நோக்கம் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம் நீரினால் குளிர்விக்கும் முறை மற்றும் அதன் வகைகளை பற்றி செய்தல் குளிர் என்ன என்ன வகைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த வகைகளை வந்து படங்களோட வேலை செய்யும் விதங்கள் பற்றி அறிந்து கொள்ளுதல் அதுதான் வந்து இரண்டாவது நோக்கம் நீரினால் குளிர்விக்கும் முறையில் உள்ள வகைகளின் படங்களையும் வேலை செய்யும் விதம் பற்றியும் அறிந்து கொள்ளுதல் மூணாவது நோக்கம் நீரினால் குளிர்விக்கும் அமைப்பின் நிறைகள் குறைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் அதன் வகைகளை பற்றி அறிய செய்தல் இந்த நீரினால் குளிர்விக்கும் முறையில் ரேடியேட்டர் மிகவும் முக்கியமான பாகம் அப்ப அந்த முக்கியமான பாகத்துல என்ன வேலை செய்யுது ரேடியேட்டர்ன்ற வேலை என்ன அதுல எத்தனை வகைகள் இருக்குங்கிறத டீட்டெயிலாக இந்த பாடப்பகுதியில் பார்க்க போறோம் நீரினால் முறை என்றால் என்ன இந்த சிலையரில் பாருங்கள் அதாவது இந்த நீரினால் குளிர்க்கும் முறைன்னா எல்லாருக்குமே தெரியும் வண்டியில் வந்து என்ஜின் இருக்கும் என்ஜினில் மெயினாக வந்து அந்த எரிவாயு எரிகிற விட வந்து சிலிண்டர் சிலிண்டரில் சுற்றுப்பகுதியில் தான் வந்து வெப்பம் வந்து இதாகும் சொத்தில் இதுக்கு முன்னாடியே போன பாடப்பகுதியிலே பார்த்தோம் மொத்தம் வந்து எரிகிற சக்தி வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் தான் வந்து இயக்க சக்தியாக மாற்றப்படுகிறது ஒரு பத்து சதவீதம் வந்து ஒரு ஆய்வு போயிடும் இன்னொரு பத்து சதவீதம் வந்து அன் அக்கவுண்டட் லாசஸ் மற்ற வழிகளில் போயிடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது பெர்சன்ட் வந்து அந்த எரிவாயு வெளியில் ஏற்றுறதுனால அந்த வெப்பமானது வெளியே போயிடும் சைலன்சர் வழியாக ஸோ அதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு பெர்சன்ட் போயிடும் ஆக மொத்தம் மீதமுள்ள ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது பெர்சன்ட் சதவீதம் வெப்பமானது சிலிண்டர் சுற்றுப்புற சுவரில் கடத்தப்படுகிறது அப்போ அந்த இருபத்தஞ்சி பெர்சன்ட்ல இருந்து முப்பத் பெர்சன்ட் வரைக்கும் உள்ள வெப்பத்தை நம்ம வெளியேற்றணும் அப்போத்தான் வந்து என்ஜின் வந்து சூடாகாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சொகுசான பயணத்தை கொடுக்க முடியும் வாகனத்துக்கு அப்ப நீரினால் குளிர்விக்கும் முறை என்றால் என்னங்கிறத சிலைடில் கொடுக்கப்பட்டுள்ளது இப்பொழுது பார்ப்போம் மாணவர்களே இம்முறையில் நீரானது சிலிண்டரின் சுற்றுப்பகுதிகளுக்குள் சென்று சிலிண்டரில் சுவர்களில் உள்ள வெப்பத்தை தணிக்கிறது இந்நிலையில் நீரானது சிலிண்டரின் சுற்றுச்சுவர்களின் வெப்பத்தை தணிப்பதால் ஆவியாகி விடுகிறது இதனால் நீர் நமக்கு அதிக அளவில் செலவாகிறது எனவே நீரின் பயன்படுத்தப்படும் அளவினை குறைப்பதற்காக ரேடியேட்டர் பயன்படுத்தப்படுகிறது அப்போ அந்த நீரினால் குளிரிருக்கும் முறையில் மிக முக்கியமான பாகம் ரேடியேட்டர் இப்போ நார்மலாக வந்து சிலிண்டருக்கு சோத்துக்கு இடையில்தான் தண்ணி போய்கிட்டு இருக்கும் அது வந்து நிறைய தண்ணி போய் ஆவியாக போயிட்டே இருந்தேன்னா நிறைய தண்ணி செலவாகும் அப்போ வந்து ஒரு சர்க்குலேஷன் இருக்கணும் அந்த தண்ணி அந்த சர்க்குலேஷன் பண்ணணும்னா ஒரு முக்கியமான பாகம் வந்து ரேடியேட்டர் அப்போ தான் வந்து அந்த நீரின் பயன்படுத்தப்படுகின்ற அளவினை வந்து குறைக்க முடியும் அதுதான் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு சிலிண்டர் சோத்தில் இருக்கிற வெப்பத்தை வெளியேற்றணும் அதே சமயம் நீரும் வந்து கம்மியாக தேவைப்படணும் அதுக்கு தான் வந்து இந்த ரேடியேட்டர் வந்து பயன்படுத்தப்படுகின்றது அப்போ உள்ளே இருக்கிற என்ஜினுடைய சுவர்களில் இருக்கிற வெப்பமானது நீரினால் வந்து இங்கே குளிர்விக்கப்படுகின்றது அப்போ அந்த நீரினால் குளிர்விக்கும் முறையில் என்னென்ன வகைகள் இருக்குங்கிறத அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம் நீரினால் குளிர்விக்கும் முறையின் வகைகள் இந்த ஸ்லைடில் கொடுக்கப்பட்டுள்ளது நீரினால் குளிர்விக்கும் முறை மூன்று வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்றாவது வகை வந்து டைரக்ட் அல்லது நான் ரிட்டர்ன் சிஸ்டம் இரண்டாவது வகை தெர்மோசைஃபான் சிஸ்டம் மூணாவது வகை பம்பு சர்க்குலேஷன் சிஸ்டம் ஆக நீரினால் குளிருக்கும் முறையில் மூணு வகைகள் இருக்கு மாணவர்களே மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன் முதலாவது வகை டைரக்ட் அல்லது நான் ரிட்டர்ன் சிஸ்டம் இரண்டாவது வகை தெர்மோசைஃபான் சிஸ்டம் மூணாவது வகை பம்ப் சர்க்குலேஷன் சிஸ்டம் அப்போ இந்த மூணு வகைகளை பத்தி ஒவ்வொன்றா அடுத்தடுத்து பார்க்க இருக்கின்றோம் நீரினால் குளிருக்கும் முறையினுடைய படத்தை பற்றி இப்போ இந்த ஸ்லைட்ல டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு விளக்க போகிறேன் நல்லா பாருங்கள் மாணவர்களே இங்கே ஒரு படம் கொடுக்கப்பட்டுள்ளது இதுதான் வந்து நீரினால் குளிர்க்கும் முறையினுடைய படம் அந்த மூணு வகையுமே வந்து இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் எப்படின்னா ஒவ்வொரு பாகம் இல்லைன்னா ஒவ்வொரு முறை ஒவ்வொரு வகையாக இருக்கும் இதில் ஒரு பாகம் எடுத்துட்டோம்னா தெர்மோசைஃபான் சிஸ்டம் அதுல இன்னொரு ரெண்டு பாகமும் எடுத்துட்டோம்னா ஆர்டினரி சிஸ்டம் டைரக்ட் அல்லது நான் ரிட்டர்ன் சிஸ்டம் அதில் இன்னொரு பாகம் எல்லா பாகமுமே இருந்துச்சுன்னா மூணாவது வகை பம்ப் சர்க்குலேஷன் சிஸ்டம் அப்போ அந்த மூணு வகையையும் பற்றி ஒரே படத்தில் விளக்க முடியும் அதுக்கப்புறம் தனித்தனியாக கூட டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ இதுதான் வந்து நீரினால் குளிர் முறை வந்து இந்த ஸ்லைடில் காட்டப்பட்டிருக்கு வலது பக்கத்தில் சிலிண்டர் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த சிலிண்டர் வந் வந்து நான்கு வகை சிலிண்டரான என்ஜின் ஃபோர் ஸ்ட்ரோக் என்ஜின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே அந்த எஞ்சினை மேலே சுற்றி இந்த வலது வலது பக்கத்தில் பாருங்கள் சிலிண்டருக்கு மேலே தண்ணீர் உரைன்னு இருக்கா சுற்றி சிலிண்டரை சுற்றி தண்ணி போகிறதுக்கு வாட்டர் ஜாக்கெட் சொல்வோம் ஆங்கிலத்தில் தண்ணீர் உரை இருக்கும் அது மூலமாக தான் வந்து சுகத்தில் சுற்றி வந்து தண்ணி போய்கிட்டு இருக்கும் சிலிண்டரோட சுகத்தில் சுற்றி தண்ணி வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் அதன் மூலமாக தான் அந்த வெப்பமானது கடத்தப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் உரையிலருந்து குழாய் போகுது பாருங்கள் மேலே குழாயின்னு இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான பாகம் வந்து தெர்மோஸ்டாட் வாழ்வுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு தெர்மோஸ்டாட் வாழ்வு அதுக்கப்புறம் மார்க் பார்த்தோம்னா நீர் நிரப்பும் வலி அதாவது ஒரு மேல் தொட்டி மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு இடது பக்கம் பாருங்கள் மாணவர்களே இந்த வரைபடத்தின் இடது பக்கம் பாருங்கள் மேல் தொட்டி இருக்கா மேல் தொட்டி நீர் நிரப்பும் வலி ஒரு ப்ளக்கு மாதிரி இருக்கும் அது மேலே தண்ணி ஊற்றி மேல் தொட்டியில் நிரப்புவாங்க அது மூலமாக ரேடியேட்டர் குழாய்கள் இருக்கும் மேல் தொட்டியில் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் குழாய் இருக்கு ரேடியேட்டர் குழாய்க்கு கீழே கீழ்த்தொட்டி இந்த மேல் தொட்டியையும் கீழ்த்தொட்டியையும் வந்து இந்த ரேடியேட்டர் குழாய் மூலமாக இணைச்சிருப்பாங்க அந்த ரேடியேட்டர் ஹோஸ் வழியாகத்தான் தண்ணீர் வந்து மேல் கீழ் கீழ்த்தொட்டிக்கு போகும் அதுக்கப்புறம் பாருங்கள் மாணவர்களே வெளியேற்றும் வழின்னு இருக்கும் தொட்டி இருக்கா அதுக்கு வந்து ஒரு பிளக் மாதிரி இருக்கும் தண்ணியை வெளியேற்றுவதற்காக அதுக்கப்புறம் இருந்து ஆரமார் போட்டுரு பாருங்க எங்கே போகுது மாணவர்களே நேராக தண்ணீர் பம்புன்னு ஒரு உருண்டையாக இருக்குது பாருங்கள் தண்ணீர் பம்புக்கு போகுது அந்த தண்ணீரை வந்து பம்பு மூலமாக மறுபடியும் அந்த குளிர்ந்த நீரானது தண்ணீர் உரைக்கு அதாவது சிலிண்டரை சுற்றி மறுபடியும் சர்க்குலேட் பண்ணப்படுகின்றது அப்போ பார்த்தீங்கன்னா சிலிண்டரோட சைடில் பாருங்கள் பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விசிறி கொடுக்கப்பட்டுள்ளது படத்தை நல்லா பாருங்கள் மாணவர்களே ஒரு விசிறி மாதிரி இருக்கா அது ஃபேன்னு சொல்லுவாங்க ஆர்டினரி ஃபேன் மாதிரி இந்த ஃபேன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வெளியில் நம்ம வாகனம் ஓட்டும் பொழுது வெளியில் இருக்கிற காற்றை உள்ளே இழுத்து அந்த ரேடியேட்டர் குழாயில் வந்து சர்க்குலேட் பண்ணும் அப்போ வேகமாக வந்து கூலிங் நடக்கும் நார்மலாக வந்து வண்டி போயிட்டு இருக்கும்போதே வந்து கூலிங் நடக்கும் அந்த காற்றுப்பட்டு வந்து ரேடியேட்டரில் இருக்கிற சூடான நீர் வந்து குளிர்ந்த நீராக மாற்றும் ஆனால் அடிஷனலாக வந்து இந்த விசிறி வந்து தேவைப்படுகிறது இப்போ கூலிங் வந்து கெப்பாசிட்டி அதிகரிக்கணும்னா இந்த விசிறியை வச்சு ஈஸியாக கூலிங்கோட சதவீதத்தை வந்து கூட்ட முடியும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மேலே பாருங்கள் மாணவர்களே தெர்மோஸ்டாட் வால்னு சொன்னேன்னாலவா ஒரு சர்க்குலர் வடிவத்தில் இருக்குது அதுலேருந்து ஒரு குறுக்கு வழி குறுக்கப்பட்டு கீழே மறுபடியும் தண்ணீர் பம்பு மூலமாக சிலிண்டரோட உரையில் வந்து சுற்றி போகுது மொதல் வந்து சிலிண்டரில் சுற்றி தண்ணி இருக்கும் ஓகேவா தண்ணி இருக்கும் அந்த தண்ணி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஹீட்டார வரைக்கும் இந்த தெர்மோஸ்டார்ட் வால்வானது ஓப்பன் ஆகாது நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் உடனே கொஞ்சம் தூரம் உடனே ஹீட் ஆகாது இன்ஜின் வந்து உடனே ஹீட் ஆகாது ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறம் தான் இன்ஜின் ஹீட் ஆகும் அப்போ அதுக்குன்னு ஒரு வெப்பநிலை இருக்குது ஒரு எயிட்டி டிகிரி சென்டிகிரேட் நார்மலாக பார்த்தோம்னா ஒரு டீசல் இன்ஜின் இல்லைன்னா ஒரு பெட்ரோல் இன்ஜின்னா பெட்ரோல் இன்ஜின்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு சென்டிகிரேட் ஒரு எழுவது டு எழுவத்தஞ்சி அதுக்கு மேலே போனால் தான் வந்து அந்த தெர்மோஸ்டாட் வால்வு வால் வந்து ஓப்பன் ஆகும் இதே இது வந்து டீசல் இன்ஜின்னா அதோட ஒரு பத்து டிகிரி சென்டிகிரேட் கூட அப்போ வால்வு வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க தான் வந்து அந்த வெப்பம் அடைஞ்ச உடனே தான் தெர்மோஸ்டாட் வாழ்வு மேலே வழியாக தண்ணீர் வந்து அந்த வால்வு திறந்து மேல் தொட்டிக்கு அனுப்பும் அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ரேடியேட்டர் வந்து இன்ஜினுக்கு கொஞ்சம் மேலே வந்து செட் பண்ணியிருப்பாங்க அப்போ வால்வில் திறந்த உடனே தண்ணி வந்து சூடான தண்ணி வந்து மேல் தொட்டிக்கு போகும் மேல் தொட்டியிலேருந்து ரேடியேட்டர் குழாயில் போகும் அதில் வந்து ஃபின்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரேடியேட்டர் வந்து உருளை குழாயில் இருக்கும் அதனை சுற்றி வந்து ஃபின்ஸ் அந்த சிறகுகள் போன இதில் பார்த்தோம் இல்லையா ஏர் கூலிங் சிஸ்டத்தில் ஃபின்ஸ் மாதிரி இந்த சிறகு மாதிரி சின்ன சின்ன ஃபின்ஸ் கொடுத்துருக்கோம் அதை வந்து பரப்பை கூட்டுவதற்காக அந்த மாதிரி பரப்பை கூட்டினோம்னா கூலிங் அதிகமாக கிடைக்கும் விரைவாக வந்து கூலிங் ஆகும் தண்ணி அதனால் வந்து சுற்றி வந்து ஃபின்ஸ் வந்து பொருத்தப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் அந்த கூலிங்கான தண்ணி கீழ்த்தொட்டிக்கு வரும் கீழ்தொட்டியிலிருந்து நார்மலாக வந்து சர்க்குலேட் ஆகிறதுக்கு இதாகும் ரைட்டா அப்போ பம்பு ஒன்று தேவைப்படும் பம்பு மூலமாக அதிக அழுத்தத்தில் மறுபடியும் அந்த சிலிண்டரோட சுவருக்கு அதாவது வாட்டர் ஜாக்கெட் இருக்கும் அந்த வாட்டர் ஜாக்கெட் சுற்றி தண்ணி மறுபடியும் ஃபுல்லோ ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வந்து சூடான தண்ணி குளிவிற்கப்பட்டு மறுபடியும் குளிர்க்கப்ப நீரானது சிலிண்டர்னுடைய சுகத்துக்கு கடத்தப்படுகிறது இதுதான் வந்து விளக்கமான படம் மாணவர்களே இது வந்து பம்பு சர்க்குலேஷன் சிஸ்டம் பம்போட கொடுத்துருக்கு இதில் ஒவ்வொரு பாகம் இல்லைன்னா இப்போ பம்பு இல்லைன்னு வைங்க தண்ணீர் பம்ப் இல்லைன்னா அது தெர்மோசைஃபான் சிஸ்டம் அதனால் முத படத்தை வந்து நல்லா பார்த்துட்டிங்கன்னா அடுத்து நான் சொல்ல போகிறது வந்து பாயிண்ட்டுகள் வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நாள் குளிருக்கும் முறையில் முதலாவது வகை என்னென்னா டைரக்ட் அல்லது நான் ரிட்டர்ன் சிஸ்டம் அது என்னன்னு பார்ப்போம் இந்த அமைப்பானது அதிகப்படியான தண்ணீர் கிடைக்கும் இடங்களிலும் பெரிய தொழிற்சாலை என்ஜின்களிலும் மெரைன் என்ஜின்களிலும் பயன்படுத்தப்படுகிறது இந்த அமைப்பில் ஒரு சேமிப்பு தொட்டியில் இருந்து தண்ணீரை என்ஜின் சிலிண்டரில் உள்ள வாட்டர் ஜாக்கெட்டுக்குள் செலுத்தி என்ஜினின் சுற்றுப்புறத்தை குளிர வைத்து பின்னர் சூடான தண்ணீரானது அவுட்லெட் வழியாக வெளியேற்றப்படுகிறது மெரைன் என்ஜின்களில் உள்ள ஒரு பம்பானது கடல் நீரை இழுத்து வாட்டர் ஜாக்கெட்டுக்குள் அனுப்பி சூடான நீரை வெளியேற்றுகிறது இப்போ சொன்னதில்ல அதான் குளிர்ந்த நீரை பம்பு மூலமாக சர்க்குலேட் பண்ணிவிட்டு ஹீட் உடனே அந்த சூடான தண்ணி வந்து அவுட்லெட் வழியாக வெளியேற்றப்படுது இப்போ இந்த வகை அமைப்பு மோட்டார் வாகனங்களுக்கு உகந்தது அல்ல நம்ம ஆர்டனரியாக ஓட்டுறோம்ல அந்த வாகனங்கள் எல்லா வெஹிக்கிளும் காரு ட்ரக்கு பஸ் இதுக்கெல்லாம் வந்து இது இந்த சிஸ்டம் வந்து சரிபட்டு வராது தெர்மோ சிஸ்டம் இதுதான் வந்து அந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கு இந்த ஸ்லைட்ல பாருங்கள் தெர்மோ சிஸ்டம் முதலாவதாக ஒரு படம் பார்த்தோம் இல்லையா நீரினால் குளிர்வுக்கு முறையின் படம்று ஸோ அந்த படம் வந்து நல்ல டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அப்போ வந்து இந்த செர்மோசைஃபான் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுங்கிறத இந்த படத்தை வச்சு விளக்குகின்றேன் மாணவர்களே பாருங்கள் தெர்மோசைஃபான் சிஸ்டம் மேலே ஒரு படமும் கீழே ஒரு படமும் கொடுக்கப்பட்டிருக்கா கீழே உள்ள படத்தை பாருங்க என்ஜின் இருக்கா என்ஜின் இருக்கும் வாட்டர் மேலே மார்க் போட்டிருக்கு பாருங்க மார்க் மேலே போட்டிருக்கு ரேடியேட்டர் இருக்கு இருந்து வர்ற தண்ணீர் தொட்டியிலிருந்து ரேடியேட்டரில் உள்ள குழாய்க்கு போய் கீழ்த்தொட்டி கீழ்தொட்டியிலிருந்து மறுபடியும் ஆரமார்க் கீழே போட்டிருக்கு பாருங்க சார் மறுபடியும் என்ஜினுக்கு போகுது அப்போ இருந்து வெளியேற தண்ணீர் வந்து மேல் தொட்டி ரேடியேட்டர் கீழ்த்தொட்டி மறுபடியும் என்ஜினுக்கு அனுப்பப்படுகின்றது இதுதான் கீழே உள்ள படத்தை பாருங்கள் அதுதான் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ இதில் வந்து பம்ப் வந்து வாட்டர் பம்பு எதுவுமே யூஸ் பண்ணலை அப்போ இந்த தெர்மோசைஃபான் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா வெப்பச்சலனை இயக்கம் என்று சொல்வார்கள் அதன் மூலமா வந்து இந்த தெர்மோசைஃபான் சிஸ்டம் வந்து இயங்குகிறது அப்போ மேலே உள்ள படத்தை பாருங்கள் ரேடியேட்டர் இந்த சைடில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு தண்ணீர் உரை வந்து இடது பக்கத்தில் காட்டப்பட்டிருக்கு தண்ணீர் வந்து என்ஜின் சுற்றி சர்க்குலேட் ஆகிட்ருக்கு அப்போ இடது பக்கத்தில் தண்ணீர் உரை கொடுக்கப்பட்டுள்ளது வலது பக்கத்துடைய படத்தை மேலே உள்ள வலது பக்கத்தை பாருங்கள் மேலே உள்ள படத்தில் வலது பக்கத்தை பாருங்கள் மேல் மேல்தொட்டின்னு கொடுக்கப்பட்டிருக்கா மேல் தொட்டி ரேடியேட்டர் குழாய் கீழ்த்தொட்டின்னு தமிழில் எழுதியிருக்கு அப்போ தொட்டி ரேடியேட்டர் குழாய் கீழ்த்தொட்டி இப்போ மேல் குழாயின்னு கொடுத்துருக்கா மேல் குழாயிலேருந்து தண்ணீர் வரை அதிகமான சூடான நீர் வந்து மேல் தொட்டிக்கு வருது மேல் தொட்டியில் அந்த தெர்மோஸ்டாட் வால் மூலமாக தொட்டிக்கு போகும் கூலிங் ஆனும் ரேடியேட்டர் குழாயில் கூலிங் ஆகும் ரைட்டா கூலிங் ஆகிறதுக்கு தான் அந்த சைடில் பாருங்கள் ஒரு ஃபேன் கொடுக்கப்பட்டிருக்கு ஃபேன் மூலமாக அந்த குழாயில் வர்ற தண்ணீரை வந்து குளிர்வித்து கீழ்தொட்டியில் சேகரிக்கப்படுகிறது மறுபடியும் அந்த கீழ்த்தொட்டியில் இருக்கிற தண்ணீர் வந்து சர்க்குலேட் ஆகி குழாய் வழியாக மறுபடியும் என்ஜினுக்கு போய் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத தெளிவாக சொல்கிறேன் அதாவது தண்ணீர் வந்து சூடாக இருக்கும் பொழுது அதனோட அடர்த்தி என்னவாக இருக்கும் குறஞ்சிரும் லேஸாக இருக்கும் குளிர்ந்த நிலையில் தண்ணீர் இருக்கும் பொழுது அடர்த்தி அதிகம் அப்போ அடர்த்தி அதிகம் வந்து குளிர்ந்த நீருக்கு அடர்த்தி குறைவு வந்து சூடான நீருக்கு அந்த அடிப்படையில் தான் அந்த சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது அடுத்த சிலைடு சூடான தண்ணீருக்கு அடர்த்தி குறைவு என்பதும் குளிர்ச்சியான தண்ணீருக்கு அடர்த்தி அதிகம் என்பது நாம் அறிந்ததே இந்த அடர்த்தி வித்தியாசத்தை அடிப்படையாக கொண்டு தெர்மோசைஃபான் சிஸ்டம் வேலை செய்கிறது அதுதான் வந்து இந்த அடர்த்தி வித்தியாசம் வெப்பச்சலன இயக்கம் என்று சொல்வார்கள் ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் தெர்மோசைஃபான் அமைப்பில் எஞ்சினில் சூடாக்கப்படும் நீரின் அடர்த்தி குறைகின்ற காரணத்தினால் மேல் நோக்கி சென்று பின்னர் ஹோஸ் வழியாக ரேடியேட்டர் கொண்டு வரப்பட்டு குளிர் வைக்கப்படுகிறது இதான் கொடுக்க அதான் சூடாச்சுன்னா மேலே வந்துடும் மேலே வந்து அந்த ஹோஸ் வழியாக தொட்டிக்கு போகும் ரேடியேட்டரில் இருக்கிற மேல்தொட்டிக்கு போகும் அப்போ அந்த ரேடியேட்டருக்குழாய் வழியாக குளிர் கீழ் கீழ்தொட்டியில் சேகரித்தானா என்னாகும் குளிர் வச்சுக்கிற நீருக்கு அடர்த்தி வந்து அதிகம் அதை அப்படியே மறுபடியும் சர்க்குலேட் ஆகி என்ஜினுடைய சுவரில் சிலிண்டரில் இருக்கிற அடிப்பகுதிக்கு சென்றோம் என்ஜின் ரன் ஆகிட்டு வாகனம் வந்து சென்று கொண்டு இருக்கும்போது சுழற்சி செய்யல அப்படியே கண்டினியூஸாக இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு பின்னர் இந்த குளிர்ந்த நீர் என்ஜினில் இருக்கும் வெப்ப நீரை மேல் நோக்கி தள்ளுவதால் அந்த இடத்தில் குளிர் நீர் வாழ் வந்தடைகிறது மேலே வந்து சூடான நீர் போயிடுச்சுன்னா கீழே வந்து குளிர்ந்த நீர் வந்து அதுதான் வந்து வெப்பச்சலன ஓட்டம் என்று சொல்கின்றோம் இதற்கு வெப்பச்சலன ஓட்டம் என்று பெயர் நாலாவது பாயிண்ட் பாருங்கள் இம்முறையில் ரேடியேட்டரானது எஞ்சினை விட சற்று உயரத்தில் வைக்கப்பட்டிருக்கும் தண்ணீரின் அளவு குறையும் பொழுது வாகனம் மேடு அல்லது பள்ளங்களில் செல்லும் பொழுதும் இந்த அமைப்பு சரியாக வேலை செய்வதில்லை எனவே இந்த வகை அமைப்பு நவீன கல கால வாகனங்களில் பயன்படுத்துவதில்லை இப்போ இருக்கிற ச வாகனங்கள் எல்லாம் இந்த தெர்மோசைஃபான் சிஸ்டம் பயன்படுத்துகிறதே இல்லை இந்த படத்தை பாருங்கள் இதுதான் வந்து பம்ப் சர்க்குலேஷன் சிஸ்டம் பம்ப் சர்க்குலேஷன் சிஸ்டம் தான் இப்போ இருக்கிற வாகனங்களில் பஸ்ஸு ட்ரக்கு சிறிய ரக வாகனங்கள் பெரிய ரக வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் இதன் மூலமாக தான் இயங்குது இப்போ இருக்கிற வர்றதுல எல்லாமே வந்து நீரினால் குளிருக்கும் முறை தான் வந்து பயன்படுத்தப்படுகிறது அதாவது நீரினால் குளிருக்கும் முறையில் பம்பு சர்க்குலேஷன் அது மூலமாக தான் வந்து எல்லா வாகனமும் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு பம்பு சர்க்குலேஷன் ஒரு என்ஜின் இருக்கா என்ஜினில் இந்த படத்தை பாருங்கள் என்ஜினில் ஆரோமார்க் போட்டிருக்கு ஏட்டா தண்ணி வந்து அது வழியாக ஃப்ளோ ஆகி இங்கே தான் அந்த இன்ஜினுக்கு மேலே தான் வந்து தெர்மோஸ்டாட் இருக்கும் ஏட்டா குறிப்பிட்ட வெப்பநிலை அடைந்த உடனே அந்த வால்வு வந்து ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் மேல் தொட்டிக்கு ரேடியேட்டரில் இருக்கிற மேல் தொட்டிக்கு போகும் ரேடியேட்டர் குழாய் வழியாக தண்ணி வந்து செலுத்தப்படுகிறது இன்ஜினுக்கு சைடில் தான் ஃபேன் இருக்கும் இந்த ஃபேன் மூலமாக அதிகப்படியான குளிர்விக்கல் முறை நடைபெறுவதால் அந்த எஃபெக்ட் வந்து கூலிங் வந்து அதிகமாகும் அந்த குளிர்விக்கப்பட்ட நீர் வந்து கீழ்த்தொட்டியில் சேகரிக்கப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த குளிர்விக்கப்பட்ட நீர் வந்து பம்ப் மூலமா இழுத்து மறுபடியும் என்ஜினில் சுவரில் இல்லை இருக்கிற தண்ணீர் உரை வாட்டர் ஜாக்கெட்டுக்கு அனுப்பப்படுகிறது ஸோ இது வந்து சர்க்குலேஷன் சிஸ்டம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும் மாதிரியான பம்ப் சர்க்குலேஷன் சிஸ்டம் தான் இப்போ இருக்கிற எல்லா வாகனங்களிலும் பயன்படுத்தப்படுது அடுத்த சிலையின் பாருங்கள் வாட்டர் பம்பின் உதவியுடன் தண்ணீரை வேகமாக சுழற்சி செய்யும் தெர்மோசைஃபான் வகையாகும் தெர்மோசைஃபான் மாதிரி தான் இதுவும் என்னன்னா பம்பு வந்து அடிஷனலாக இருக்கு எனவே இந்த அமைப்பிற்கு பம்ப் அசிஸ்ட் தெர்மோசைஃபான் சிஸ்டம் என்ற மறுபெயரும் உண்டு அதாவது பம்ப் அசிஸ்ட் தெர்மோசைஃபான் என்றும் இதை சொல்லலாம் ஏன்னா அதே சிஸ்டம் தான் அடிஷனலாக ஒரு பம்பு மட்டும் இணைச்சிருக்கும் அதாவது அதனோட நீரினுடைய குளிர்விக்கும் தன்மையை அதிகப்படுத்துவதற்காக இந்த பம்பை வந்து யூஸ் பண்றோம் ரெண்டாவது பாருங்கள் தற்காலத்தில் பெரும்பாலான வாகனங்களில் இந்த வகை அமைப்பே பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது சொன்னீங்களவா எல்லாமே கார் பஸ்ஸு ட்ரக்கு எல்லாமே வந்து இந்த பம்பு சர்க்குலேஷன் வாட்டர் கூலிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க இதில் தண்ணீரானது வெப்பச்சலன சுழற்சி முறையில் இயங்கினாலும் மைய விளக்கு பம்பு சேர்ந்து இயங்குவது கூடுதல் அம்சம் அதான் மைய விளக்கு சென்ட்ரிஃபிகல் பம்ப்புன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் சென்ட்ரிஃபிகல் பம்பு மூலமாக கீழ்தொட்டியில் இருக்கிற நீரை வந்து பம்ப் பண்ணி வாட்டர் ஜாக்கெட்டுக்கு அனுப்பப்படுகிறது அடுத்த பாயிண்ட் பாருங்கள் மூணாவது பாயிண்ட் இந்த பம்பானது தண்ணீரை அதிக வேகத்தில் வாட்டர் ஜாக்கெட்டுக்குள் செலுத்துகிறது இதனால் அழுத்தப்பட்ட நீரானது என்ஜினின் சுற்றுச்சுவர்களின் வெப்பத்தை எடுத்துக்கொண்டு ரேடியேட்டருக்கு செல்கிறது நாலாவது பாயிண்ட் பாருங்கள் இந்த சூடான நீரானது ரேடியேட்டரின் செல்களுக்குள் நுழைந்து வருவதாலும் வாகனத்தில் எதிர்காற்று ரேடியேட்டர் ஃபின்ஸ்களில் படிவதாலும் செல்களில் உள்ள சூடான நீரானது குளிர்ச்சி அடைந்து மீண்டும் ரேடியேட்டரில் இருந்து பம்பு மூலமா அழுத்தப்பட்டு வாட்டர் ஜாக்கெட்டுக்குள் செலுத்தப்படுகிறது வெப்பச்சலனம் சொன்னேன்லவா வெப்பச்சலனம் மூலமா சூடான நீர் வந்து மேல்தொட்டிக்கு போயிரும் தொட்டியில் இருக்கிற நீர் வந்து ரேடியேட்டர் குழாய் வழியாக கீழே இறங்கி குளிர்விக்கப்பட்டு தொட்டியில வந்து சேகரிக்கப்படும் சேகரிக்கப்பட்ட தண்ணீர் வந்து மறுபடியும் பம்பு மூலமா மறுபடியும் வாட்டர் ஜாக்கெட்டுக்குள்ள செலுத்தப்படுகிறது ஸோ இது வந்து சர்க்குலேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப இதான் வந்து பம்பு சர்க்குலேஷன் சிஸ்டம் என்று சொல்வார்கள் அடுத்து பாருங்க ஐந்தாவது பாயிண்ட் இவ்வாறு தொடர்ச்சியாக இன்ஜினின் வெப்பமானது வெளியேற்றப்படுகிறது அப்ப இந்த பம்ப் இருக்கு ஃபேன் இருக்கு இந்த சிஸ்டத்துல அது எதுல இயங்குதுப்பா பம்ப் வந்து எதுல இயங்கும் அதுல இருக்கிற ஃபேன் வந்து எதுல இயங்கும் இந்த வாட்டர் பம்ப் பம்பிற்கு அதான் ஆறாவது பாயிண்டா கொடுக்கப்பட்டுள்ளது வாட்டர் பம்பிற்கு சக்தியானது கிராங்க் தண்டில் உள்ள வி புள்ளியிலிருந்து பெல்ட் வழியாக கிடைக்கிறது அப்ப பவர் வேணும் சக்தி வேணும் அந்த ஃபேன் சுற்றுவதற்கும் பம்பு சுற்றுவதற்கும் அப்போ அந்த சக்தி எதுலேருந்து பெறப்படுகிறது கிராங்க் தண்டுன்னு சொல்லுவோம் கிராங்க் ஷாஃப்ட் அந்த கிராங்க் ஷாஃப்ட்டோட ஒரு வி வடிவ பெல்ட் மூலமாக புள்ளி மூலமாக அந்த பெல்ட் கனெக்ட் ஆகி அந்த கிராங் ஷாஃப்ட் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகணுன்னா கிராங்க் சாஃப்ட் ரொட்டேட் ஆகும் அந்த கிராங்க் சாப்ட்லேருந்து இந்த பம்பும் ஃபேனும் சுத்தப்படுகிறது ஸோ அதுலேருந்து தான் சக்தி வந்து பெறப்படுகின்றது கிராங்க் ஷாஃப்ட்லேருந்து சக்தி பெறப்பட்டு ஃபேனுக்கும் பம்புக்கும் போகிறது அதனால் வந்து ரெண்டுமே வந்து சுற்றுது ஓகேவா இதுதான் வந்து பம்ப் சர்க்குலேஷன் சிஸ்டம் அப்போ பம்பு சர்க்குலேஷன் சிஸ்டத்தில் என்னென்ன முக்கியமான பாகங்கள் அதுதான் அந்த சிலைடில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அமைப்பில் உள்ள முக்கியமான பாகங்கள் பின்வருமாறு உள்ளன ஏற்கனவே பார்த்தோம் அந்த படத்தை பார்த்தோம்ல அது உள்ள பாகங்கள் தான் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்றாவது பாகம் வாட்டர் ஜாக்கெட் தண்ணீர் உரை என்று சொல்வார் ரெண்டாவது பாகம் வாட்டர் பம்ப் மூணாவது வந்து ரேடியேட் முக்கியமான பாகம் இதுதான் நாலாவது பாகம் வந்து தெர்மோஸ்டாட் டெர்மோஸ்ட் ஐந்தாவது பாகம் ஃபேன் அண்டு ஃபேன் பெல்ட் ஆறாவது பாகம் ரேடியேட்டர் ஹோஸ் அப்ப மொத்தம் இந்த ஆறு பாகங்கள் வந்து மிகவும் முக்கியமானது இந்த பம்ப் சர்க்குலேஷன் சிஸ்டத்தில் அடுத்த ஸ்லைட் பாருங்க நீரினால் குளிர்விக்கும் அமைப்பின் நிறைகள் குறைகள் பத்தி இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் முதலாவது வந்து நீரினால் இந்த நீரினால் குளிர்விக்கும் அமைப்பின் நிறைகள் என்னென்னு பார்ப்போம் ஒன்றாவது நிறை என்ஜினின் ஒளி குறைக்கப்பட்டு அமைதியாக இயங்குகிறது ஏன்னா காற்றினால் குளிர்க்கும் முறையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக சவுண்டு இருக்கும் அதனால் ஆனால் இதில் பார்த்தோம்னா ஒலி வந்து குறைக்கப்பட்டு எதுவுமே ஃபேன் அந்த இதில் வர இதுலேருந்து இருந்து அதனால ஒலி குறைக்கப்பட்டு சைலண்ட்டாக இருக்கும் என்ஜினுடைய இயக்கம் வந்து சைலண்ட்டாக இருக்கும் ரெண்டாவது நிறை என்னன்னு பார்த்தோம்னா குளிர்விக்கும் திறன் அதிகம் காற்றை விட வந்து நீர் நாள் முறை திறன் எஃபிஷியன்சி வந்து அதிகம் மூணாவது பாயிண்ட் பாருங்க அதிக நேரத்திற்கு இயக்கலாம் சூடாகாது நீர் நாள் முறை வந்து எவ்வளவு வேணாலும் பயணிக்கலாம் சூடே ஆகாது நாலாவது பாயிண்ட் அதிக சிலிண்டர் எண்ணிக்கை கொண்ட என்ஜின்களுக்கு மிகவும் ஏற்றது இப்போ காற்று நாள் பார்த்தோம்னா அதுல வந்து அதிக சிலிண்டர் சிங்கிள் சிலிண்டர் ஒரு பெரிய என்ஜினா இருந்தால் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் ஃபோர் சிலிண்டர் சிக்ஸ் சிலிண்டர் இருந்ததுன்னா இந்த குளிருக்கு முறை வந்து ஏர் கூலிங் சிஸ்டம் பயன்படுத்த முடியாது அதுதான் மெயின் அட்வான்டேஜ் அதிக சிலிண்டர் எண்ணிக்கை கொண்ட என்ஜின்களுக்கு இந்த நீரினால் குளிர்ப்பு முறை வந்து ஏற்றது அடுத்த பாயிண்ட் வெப்பத்திறன் கட்டுப்படுத்தப்படுகிறது இதில் வந்து யூனிஃபார்மாக வந்து கூலிங் நடக்கும் அதனால் கட்டுப்பாட்டிலே இருக்கும் கண்ட்ரோல் சிஸ்டம் மாதிரி இருக்கும் தண்ணி வந்து சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கும் எவ்வளோ தூரம் போனாலும் வந்து கீட்டை வந்து வெப்பத்தை வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் அடுத்து குறைகளை ஒன்றாவது பராமரிப்பு கடினம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நிறைய பாகங்கள் இருக்குது அதுக்கப்புறம் பராமரிப்பு செலவும் அதிகம் மெயின்டெனன்ஸ் செலவும் அதிகம் நிறைய பாகங்கள் இருக்குது என்னென்ன பாகங்கள் இருக்குது வாட்டர் பம்பு வாட்டர் ஜாக்கெட்டு ரேடியேட்டரு ஃபேனு போன்ற பாகங்கள் தேவைப்படுகிறது அடுத்து பார்த்தோம்னா அந்த ரேடியேட்டரில் ஊற்றுற தண்ணி பார்த்தோம்னா சுத்தமான நீரை பயன்படுத்தணும் அசுத்தமான நீரை பயன்படுத்துவதால் வாட்டர் ஜாக்கெட் மற்றும் ரேடியேட்டர் குழாய்களின் துரு மற்றும் படிமானங்கள் உருவாகின்றது அடுத்து பார்த்தோம்னா ரேடியேட்டர் ரேடியேட்டர் பாருங்கள் அதனோட முப்பரிமான படம் வந்து இதில் காட்டப்பட்டது இடது பக்கம் பாருங்கள் மாணவர்களே அதுதான் ரேடியேட்டர் வந்து கொடுக்கப்பட்டு ரேடியேட்டர் கோர்னு இருக்கா கீழ்த்தொட்டி மேல் தொட்டி இப்போ தொட்டியில் வந்து மேலே வந்து தண்ணி வருது அந்த கோஸ் வழியாக உள்ளே போய் கீழ்த்தொட்டியில் சேகரிக்கப்படுகிறது இது நான்கு வகை சிலிண்டர் கொண்ட என்ஜின் வந்து வலது பக்கத்துல காட்டப்பட்டிருக்கு அதுல ஒரு ஃபேன் இருக்கு விசிரியின் போட்டிருக்கா பம்ப் இருக்கு குழாய் மூலமாக அதுல வந்து ஃபேனும் பம்பும் கிராங்க் சாஃப்ட் மூலமா ரொட்டேட் ஆகும் அது மூலமா குளிர் விற்கப்படுகிறது இதான் சொன்னேன் முதவே பார்த்தோம் ரேடியேட்டர் என்னென்னு மேல் தொட்டி இருக்கும் கோர் கீழ்த்தொட்டி இந்த மூணு பாகம் இருக்கும் மேல் தொட்டிக்கும் கீழ்தொட்டிக்கும் இடையே ரேடியேட்டர் கோர் குழாய்கள் இருக்கும் அப்ப ரேடியேட்டர் மேல் பகுதிக்கும் என்ஜின் மேல் பகுதிக்கும் ஒரு ஹோஸ் இருக்கும் அதே மாதிரி கீழ்தொட்டிக்கும் தண்ணி வாட்டர் பம்புக்கும் இடையில ஒரு ஹோஸ் குழாய் இணைக்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீரினால் குளிர்க்கும் முறையில் என்ஜினிலிருந்து ஒரு சூடான நீரை குளிர்ப்பதற்காக இந்த ரேடியேட்டர் வந்து பயன்படுத்தப்படுகிறது அடுத்து என்ஜினிலிருந்து வரும் சூடான நீர் ஹோஸ் வழியாக ரேடியேட்டரின் மேல் தொட்டிக்கு வருகிறது மேல் தொட்டியில் உள்ள நீர் கீழ்த்தொட்டி அடையும் பொழுது குளிர்க்கப்படுகிறது கீழ்த்தொட்டி அடையும் முன் ஃபேன் சுழற்சியால் உள்நோக்கி வரும் காற்றின் மூலம் சூடான நீர் குளிர்விக்கப்படுகிறது அடிஷனலாக ஃபேன் மூலமா வந்து உள்ள இருக்கிற அந்த பைப்பை வந்து பைப்பில் இருக்கிற தண்ணி வந்து குளிர்க்கப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரேடியேட்டருடைய வகைகள் ஏன்னா தன் நீரினால் குளிர்க்கும் முறையில் ரேடியேட்டர் தான் மிகவும் முக்கியமான பாகம் அதில் ரெண்டு வகை இருக்கு ஒன்னு டியூப்லர் வகை ரேடியேட்டர் இன்னொன்று வந்து செல்லுலர் வகை ரேடியேட்டர் அல்லது தேன் கூடு வடிவ ரேடியேட்டர் டியூப்லர் வகை ரேடியேட்டர் தான் அதிகமாக வாகனங்களில் பயன்படுத்தப்படுகிறது ரேடியேட்டரின் மேல் மற்றும் கீழ்த்தொட்டிகளை இணைக்க குறைந்த விட்டமுடைய மெல்லிய குழாய் சின்ன சர்க்கிளாக இருக்கும் மெல்லிய குழாயாக இருக்கும் அது வந்து தாமிரத்தால் செஞ்சிருப்பாங்க அதிக எண்ணிக்கூடிய குழாய்கள் வழியே நீர் கீழ் இறங்கும் போது குளிர்விக்கப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழாயை சுற்றி ஃபின்ஸ் அமைக்கப்பட்டிருக்கும் இது ஏன்னா பரப்பை கூட்டுவதற்காக தாமிரத்தால் செஞ்சுருக்கும் அதே மாதிரி கிடைமட்டமாக இருக்கும் அந்த ஃபின்ஸ் எல்லாம் அந்த ஹோஸ் இருக்கும் அந்த ஹோஸ்டில் கிடைமட்டமாக வந்து ஃபின்ஸ் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் ஏதாவது ஒரு குழாய் வந்து எதா அடைச்சிச்சின்னா மொத்த இதுவே வந்து பாதிக்கப்படும் குளிர்விக்கும் தன்மை வந்து பாதிக்கப்படும் அப்போ இது எளிய அமைப்பை கொண்டிருப்பதாலும் குறைவான விலையில் கிடைப்பதாலும் பெரும்பாலான வாகனங்களில் இந்த டியூப்லர் வகை பயன்படுத்தப்படுது ஆணர்களே இந்த ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா டியூப்லர் வகை ரேடியேட்டர் தான் கொடுக்கப்பட்டுள்ளது பேனட்டை திறந்தோம்னா முன்னாடி எல்லாருமே பார்த்துருப்பீங்க என்ஜின் இருக்கிற சைடில் ரேடியேட்டர் இருக்கும் இது மிக வசதி அதாவது எங்கே வேணாலும் பொருத்திக்கலாம் ரேடியேட்டர் ஏன்னா ஓசுமலமாக தான் போகுது அப்போ ரெண்டு ஓட்டை இருக்கா இன்லெட் வால் அவுட்லெட் வால் மேலே வந்து இன்லெட் வால் கீழே வந்து கீழ்தொட்டி அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருளை உருளையாக இருக்கும் பின்ஸ் இருக்கும் அதுதான் வந்து ரேடியேட்டர் குழாயின்னு சொல்கிறோம் அடுத்த வகை பார்ப்போம் செல்லுலர் அல்லது தேன்கூடு ரேடியேட்டர் அதில் வந்து உருளையாக இருந்துச்சு அது வந்து தேன் கூடு மாதிரி இருக்கும் சேப்பு ரேடியேட்டரின் மேல் தொட்டியில் உள்ள சூடான நீரானது தேன் கூடு வடிவத்தில் உள்ள குழாயின் மொழியாக வளைந்து சென்று கீழ்த்தொட்டியை அடைந்து சூடான நீரை குளிர்விக்கிறது இன்னொன்று என்னென்னா ரெண்டு தேன்கூடு இருக்கும் ரெண்டு ரெண்டு தேன்கூடு உள்ள குழாயை வந்து நினைச்சிருப்பாங்க அப்போ ஏதாவது ஒரு குழாய் வந்து அஃபெக்ட் ஆனாலும் இன்னொரு குழாய் வழியாக தண்ணீர் வந்து போகும் இதில் அடைப்பு ஏற்பட்டால் அதன் அருகில் உள்ள இணைப்பில் உள்ள குழாய் வழியே நீர் சென்று விடும் அடுத்த சில இருப்பாரு இதனால் குழாயில் அடைப்பு ஏற்பட்டாலும் குளிர்விக்கும் திறன் வந்து பாதிக்காது பெரும்பாலும் இந்த செல்லுலர் வந்து ரொம்ப காஸ்ட்லி பந்தயக்கார்கள் அதாவது ஸ்போர்ட்ஸ் வாகனங்களில் தான் இது அதிகம் வந்து பயன்படுத்தப்படுகிறது பெரும்பாலும் தான் பயன்படுத்தப்படுகின்றது தென் விலை அதிகம் ஆக மாணவர்களே இந்த பகுதியில் உள்ள கற்றோரின் நோக்கம் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி